மதுரை மாவட்டத்தில் அரசின் இலவச வீட்டுமனை பட்டா திட்டத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இலவச வீட்டுமனை பட்டா திட்டத்தில் முறைகேடு நடைபெற்றதாக புகார் எழுந்துள்ளது. முறைகேடாக வழங்கிய வீட்டுமனை பட்டாக்களை ரத்து செய்ய உத்தரவிடக்கோரி உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இலவச வீட்டுமனை பட்டா திட்டத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக இதில் விசாரணை செய்ய வேண்டும் என்றும் வீட்டுமனை பட்டாக்களை ரத்து செய்ய உத்தரவிடக்கோரியும் உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான். சல்மான், இப்ப மதுரை மாவட்டத்தில் அரசின் இலவச வீட்டுமனை பட்டா திட்டத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இதன் பின்னணி பற்றி விரிவா சொல்லுங்க. வழக்கின் தற்போதைய நிலவரம் என்ன? மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த உயர்நீதிமன்ற முத்துவேல் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவானது தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் மதுரை மாவட்டம் சக்திமங்கலம் கிராமத்தில் கடந்த 2024 பிப்ரவரி மாதம் 110 நபர்களுக்கு இலவச வீட்டுமனை அனுமந்த பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பட்டாக்கள் அனைத்தும் அரசு விதிகளுக்கு எதிராக தகுதியற்ற நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மகன், மனைவி மற்றும் உறவினர்கள் என ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நபர்களுக்கு மட்டும் 5 பேருக்கு இது போன்ற இலவச அனுமந்த பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதே போன்று அந்த சக்கிமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே வழங்கக்கூடிய அனுமந்த பட்டாக்களை வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர் நபர்களுக்கும் வழங்கப்பட்டு முறைகேடு செய்துள்ளதாகவும் இதில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஏராளமான முறைகேடுகள் செய்துள்ளதாக கூறி உடனடியாக தகுதியற்ற நபர்களுக்கு வழங்கப்பட்ட அனுமந்த பட்டாவை ரத்து செய்து தகுதியுள்ள நபர்களுக்கு வழங்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவானது நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் விக்டோரியா கௌரி ஆகியோர் அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்த பொழுது நீதிபதிகள் அரசின் இந்த திட்டத்தை வருவாய்த்துறை அதிகாரிகள் முறைகேடாக செயல்படுத்தியுள்ளதாகவும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு எப்படி 4 முதல் 5 பட்டாக்கள் வழங்கியுள்ளார்கள் என கேள்வி எழுப்பினார்கள். இதே போன்று முறைகேடுகள் செய்தால் அதிகாரிகள் நேரில் ஆஜராக நேரிடும் என எச்சரித்த நீதிபதிகள் மனு குறித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியர் உரிய பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். அப்போது இந்த வழக்கு தொடர்பான உரிய ஆவணங்களுடன் மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய்த்துறையினர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணை 2 வார காலத்திற்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். மதுரை மாவட்டம் தக்கிமங்கலம் பகுதிகளில் வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாக்களில் முறைகேடு நடைபெறுவதாக எழுந்து தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் ஆஜராக உரிய பதில் அளிக்க வேண்டும் என தற்பொழுது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சல்மான்.